வணக்க மக்களே, இது உங்கள் கேவியூஸ். இன்னைக்கு நம்ம உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க முடிய பற்றின சில தகவல்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 13 வயசில் என்னால் சாதிக்க முடியுதுன்னா உலகத்தில் நான் நினைக்கிறது எது வேணால் என்னால் சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த அமெரிக்காவோட யோகி பாபு. 13 வயசில் நிரம்பிய டைலர் ரைட் உலகத்தோட மிகப்பெரிய மேல் ஆஃப்ரோ உலக சாதனை படைத்திருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, யோகி பாபு மாதிரி பரட தலையாக இருக்கிறதா ஆஃப்ரோ ஸ்டைல். அதுக்காக தான் இவருக்கு இந்த உலக சாதனை விருது கொடுக்கப்பட்டிருக்கு. முதுகில் முடிப்பட மாட்டேங்குதுன்னு கவலைப்படுற இந்த காலத்துக்கு உங்களுக்கு மத்தியில் ஜீ குப்பிங்கிற இந்த சைனா கிராமா 18 அடி 5 அங்குலத்துக்கு நீளத்துக்கு முடி வளர்த்தி சாதனை படிச்சிருக்காங்க. 13 வயசுலேருந்து இவங்க முடி வெட்டுறது நிறுத்திட்டாங்களாம். இவங்க முடியோட நீளம் 3 ஆண்டுகளோட சராசரி உயரத்தோட அதிகம். ஜெய்ஹிந்த் படத்தில் வர செந்திலோட ஹேர்ஸ்டைலை பார்த்து இன்ஸ்பைரான ஜோசப் கிரிஸ்மோங்கிற இந்த அமெரிக்க ஸ்பைக் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டார். 2006 இவர் எடுத்த உலக சாதனை முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு. இருந்தாலும் தீயா வேலை செய்யணும் குமாரின்ட்டு முயற்சி செஞ்சு 2019 இந்த அரிய சாதனைக்கு சொந்தக்காரரானார். இவர் வச்சிருக்க இந்த ஸ்பைக்கோட உயரம் 3 அடி 6 அங்குலம் விடாமுயற்சி வெற்றி தரும். கண் இமைகளில் முடி நிலமாக இருக்கிறது பெண்களுக்கு ஒரு வித அழகு தரும். அதனால தான் ஐலாஷஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த சைனாவை சேர்ந்த பெண்மணிக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. தேவைக்கு அதிகமாகவே இவங்க ஐலாஷஸ் வளர்ந்துருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு வளர்த்தி உலக சாதனை புத்தகத்தில் எடுத்துகிட்ருக்காங்க இந்த ஜியான் சியாங்கிற பெண்மணி. ஐ ஷேடோவோ ஐலைனரோ வைக்கிற செலவே உங்களுக்கு இல்லை. நம்ம எல்லாருமே முடி வெட்டிக்கிறதுக்கு சின்ன வயசில் ரொம்ப பயந்துருப்போம். அப்படி பயந்து ஆன்சி பட்டியலுங்கிற இந்த பொண்ணு 15 வருஷமாக முடி வெட்டிக்காமல் இருந்தா. அதுக்கு பரிசா கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கா. கட்டிங் பண்ணது கஷ்டப்பட்டு உலக சாதனையாளராக மாறின இந்த டீனேஜ் பொண்ணு 5 அடி 8 அங்குலம் வளர்த்த முடியாது. தன்னோட டீனேஜ் முடிகிற வயசில் கட் பண்ணான். கட் பண்ண முடிய புற்றுநோயாளிகளுக்கு தானமாகவும் கொடுத்தா. இந்த மனசு தான் சார் கடவுள். தன்னால் தலையில இந்த மயிரை வச்சு இவங்களால் இத்தனை சாதனைகள் புரிய முடியுதுன்னா நம்ம முயற்சித்தாலும் நம்மளாலையும் ஒரு சாதனையாளராக வளர முடியும். இந்த சாதனையாளர்களுக்கான செயல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கேவியூஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து விருந்தங்கள். இது உங்கள் கேவியூஸ்.